The sum of two numbers is PQ and the difference is 1 by 7 of their sum. Find their HCF. என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு நம்பர் இருக்குது, அந்த ரெண்டு நம்பருடைய கூட்டல் தொகை வந்து பிக்யூ, சம் ஆஃப் டூ நம்பர். அது என்ன நம்பர் என்பது வந்து கொடுக்கல, சம் ஆஃப் டூ நம்பர் பிக்யூன்னு இருக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பிக்யூ அப்படின்னு எடுத்துட்டேன். தென் அடுத்தது வந்து தர் டிஃப்ரென்ஸ் இஸ் 1/7 ஆஃப் தர் சம், அதனுடைய கூட்டல் தொகையை போல் அதனுடைய கழித்தல் தொகை எவ்வளோ வருதுன்னா 1/7 ஆஃப் தர் சம், கூட்டல் தொகையை போல் 1/7, ஏழில் ஒரு மடங்கு தான் வந்து அந்த எக்ஸ் மைனஸ் ஒய் என்பது வருதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1/7 இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஏற்கனவே எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து போட்டேன், நேரடியாக பிக்யூன்னு கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் டூ நம்பர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் பிக்யூ என்கிற ஒரு நம்பர் வருது, அவர்களுடைய கூட்டல் தொகை பிக்யூ. டிஃப்ரென்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1/7 எக்ஸ் ப்ளஸ் ஒய். மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பாயிண்ட் இங்கே என்ன பண்ணிட்டேன், ஈக்குவேஷனாக மாற்றிட்டேன். அதன் பிறகு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னன்னு வந்து நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம், பிக்யூன்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், பிக்யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்கிட்ட இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பிக்யூன்னு, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1/7 1/7 பிக்யூ அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கீழே எக்ஸ் மைனஸ் ஒய் ரெண்டு ஈக்குவேஷன், இது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் பண்ணிவிட்டு கீழே 2x, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், பிக்யூ ப்ளஸ் 1/7 பிக்யூ. இது சால்வ் பண்ணும்போது 2x ஒரு வேல்யூ வரும், ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு 4PQ/7, ஒய் ஈக்குவல் டு 3PQ/7. ஈஸியாக பண்ணிடலாம், இது சும்மா ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பின்னு இருக்கக்கூடியது, நேரடியாகவே ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்னு கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளாக பண்ண வேண்டியது தான். எக்ஸ் ஈக்குவல் டு 4PQ, ஒய் இன்னொரு நம்பர் என்ன இருக்குன்னா 3PQ/7 என்கிற ஒரு ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க இந்த இடத்துல, ஃபைண்ட் தர் ஹெச்சிசிஎஃப்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த நம்பர்ஸினுடைய ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு எனக்கு வேண்டும். ஹெச்சிசிஎஃப் வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம நேற்றே பார்த்தோம், ஒருவேளை அந்த நம்பரே கொடுக்கல அப்படின்னாலும் சில இடத்துல வந்து 15x 20x அப்படி தான் இருக்குது. 15x 20x நம்மளால் என்ன பண்ண முடியும், எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும், ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்டாக நம்பராகவே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எக்ஸ் மட்டும் வச்சுட்டு மறுபடியும் எக்ஸால் போட்டு டிவைட் பண்ணிவிட்டு அடுத்தது ப்ரொசீட் நேற்றெல்லாம் பண்ணியிருந்தோம் நம்ம. இப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல, ஒன்று 4PQ/7, இன்னொன்று 3PQ/7. இதில் காமனாக ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும், காமனாக என்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். 4 வந்து இதில் ரெண்டு, இதில் 4 இதில் 3 ரெண்டும் வந்து வேறுபடக்கூடியது. இதுலேயும் காமனாக பிக்யூ, இதுலேயும் காமனாக பிக்யூ, இதில் பை 7 இதுலேயும் பை 7 காமன். அப்போ என்ன பண்ணுறேன்னா ஹெச்சிசிஎஃப்னா என்ன காமன் ஃபேக்டர் இருக்குது, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடியது தான் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ ஃபைனலாக இதுக்கு பதில் என்ன வந்துடும்னா, HCF of in the 4PQ/7, 3PQ/7 equal to PQ/7 என்பது. மறுபடியும் ஒரு முறை பார்த்துடலாம், சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் பிக்யூ, சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் பிக்யூ என்பது என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பிக்யூன்னு எழுதிட்டேன். அடுத்தது அந்த டிஃப்ரென்ஸ் இஸ் 1/7 ஆஃப் தர் சம், டிஃப்ரென்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1/7 ஆஃப் சம் எக்ஸ் ப்ளஸ். இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு 70 அப்படின்னு இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 10 தான் வருது, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் எப்பவுமே குறைவாக தான் வரும். அதன் காரணமாக தான் இங்கே 1/7 அந்த கூட்டல் தொகையில் ஒரு சிறிய வேல்யூவாக தான் இருக்குது, 1/7 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் ரிப்ளைஸ். அடுத்தது என்ன பண்ணிட்டேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இங்கே பிக்யூன்னே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன். இந்த மேலே எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பிக்யூன்னு ஈக்குவேஷன் 1 இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1/7 பிக்யூ, ரெண்டும் ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் சால்வ் பண்ணால் 2x பை இது சால்வ் பண்ணுறேன், எக்ஸ் ஒய்னு வந்து எனக்கு என்ன ஆகிடுச்சு, இந்த ரெண்டு நம்பரும் எனக்கு எடுத்துட்டேன். இங்கே இந்த ரெண்டு நம்பர் தெரியாமல் தான் எக்ஸு ஒய்னு எடுத்தேன், அதோடைய கூட்டல் தொகை பிக்யூன்னு எடுத்தது. இப்போ ரெண்டு நம்பர் எனக்கு வந்துடுச்சு, எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு தெரியும். இதுக்கு ஹெச்சிசிஎஃப் எடுக்க முடியுமா, ஹெச்சிசிஎஃப் கண்டிப்பாக என்னது, அப்படியே பக்கா இன்டீஜர் நம்பராக தான் இருக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல வெறும் 4x 3x அப்படின்னு இருக்குன்னா 4x 3x ஹெச்சிசிஎஃப் காமனாக என்ன தான் இருக்குன்னா எக்ஸ் மட்டும் போட்டு டிவைட் பண்ண முடியும், 4x 3x.
எக்ஸ் டிவைட் பண்ணிடலாம், அடுத்தது 4,3 வரும். 4,3 காமனாக உங்களால் டிவைட் பண்ண முடியாது. அப்போது என்ன ஹெச்எஸ்எஃப்னால் வெறும் காமனாக இருக்கக்கூடியது 4x 3x ஒரு வேலை வேல்யூ வந்துடுச்சுன்னா எக்ஸ் என்பது தான் ஹெச்எஸ்எஃப். இப்போ இந்த இடத்துல காமனாக PQ/7 இருக்குது. ஸோ ஹெச்எஸ்எஃப் என்ன? PQ/7 என்பது தான் ஹெச்எஸ்எஃப். சிம்பிளாக முடியுது இந்த இடத்துல. டவுட் இருக்கா இதில்? இது கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். x+y/x-y என்பது சால்வ் பண்ணுங்கள். ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. இருக்கீங்களா? யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. முடிச்சிடலாமா? அடுத்தது போகலாமா? போகலாம் சார். ஓகேப்பா. Stop.